கிரகணம்னா சூரிய ஒளி மறைக்கப்படுற நிகழ்வுக்கு பேர் தான் கிரகணம். அதாவது நிழல் உருவாகிறதுக்கு பேர் தான் கிரகணம். பொதுவா சூரிய கிரகணம்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில நிலா வரும். இந்த நிலாவானது சூரியனுடைய ஒளிய மறைக்கிறதுக்கு பேர் தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றது. சூரியனுடைய நிலா சின்னது, அப்புறம் எப்படி அதோட ஒளிய மறைக்குது? சூரியன் நிலாவை விட 400 மடங்கு பெரியது. ஆனா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸும் நிலாவுக்கும் பூமிக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கும். கீழே இருக்கிற ஏரோப்ளேன் ரொம்ப பெருசா இருக்கும், நம்ம பக்கத்துல இருக்கிற ஏரோப்ளேன் ரொம்ப பெருசா இருக்கும். இதுவே அது பறக்கும் போது அதனுடைய சைஸ் பத்தினா ஒரு கழுகோட சைஸ் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதானே இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப நம்ம இங்க பூமியில இருந்து பார்க்கும்போது சூரியனுடைய டிஸ்டன்ஸும் இந்த நிலாவோட டிஸ்டன்ஸும் வேறுபடுது. அப்ப சூரியனும் பூமியும் ஒரே அளவாகத்தான் நமக்கு தென்படுது இல்லையா? இது ரெண்டோட சைஸும் ஒரே மாதிரி இருக்கிறதன் காரணமாகத்தான் சூரியனுடைய ஒளிய நிலா மறைக்குது, ஒரு நிழலை உருவாக்குது. இதத்தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப தெரியுதா இதோட காரணம் என்னன்னு? ஏன் சூரிய கிரகணத்தை வெறும் கண்ணால பார்க்க கூடாது? பொதுவா சூரியனையே வெறும் கண்ணால பார்க்க கூடாது. அதற்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நம்மள கண்ணோட கருவெளி இருக்குல்ல, அதை நல்லா மையத்தை நோக்கி பாத்தீங்கன்னா அங்க ஒரு சின்ன வெள்ளை கலரா ஒண்ணு இருக்கும். அந்த வெள்ளை கலரா இருக்கிறது பியூப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய வேலை என்னன்னா ஒளி அதிகமா வரும்போது சுருங்கும், ஒளி கம்மியா இருக்கும்போது விரியும். வெயில் அடிக்கும் போது நம்ம வெளியில போயிட்டு உடனே ஒரு டார்க் ரூமுக்குள்ள வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பியூப்புளோட சுருக்கம் அல்லது விரிகிறது தான். இப்ப சூரியனை வெறும் கண்ணால பார்த்தா நம்ம ஒளி திரை இருக்குல்ல அது என்ன ஆகும்னா டேமேஜ் ஆகும். அது டேமேஜ் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் சூரியனை வெறும் கண்ணால பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். ஆனா சூரிய கிரகணத்தப்ப மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல காரணம் என்னன்னா இப்ப சூரிய கிரகணத்தப்ப ஒரு வானியல் நிகழ்வு, ஒரு வானியல் அற்புதம் நடக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா அதிக ஆர்வத்தோட பார்க்கறதுக்கு முற்படுவோம். இப்படி பார்க்கும்போது நம்மளுடைய பின்னாடி இருக்கு பத்தியெல்லாம் ஒளி திரை இது பாதிக்கப்படும் அப்படிங்கிற காரணத்தை ஒரே காரணத்துக்காகத்தான் இதை நம்ம பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிபிக் ரீசனே தவிர இது வேற எதுக்கும் காரணம் இல்லை. எப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலரைசர்ஸ் யூஸ் பண்ணலாம். வெல்டிங் பட்டறையில வச்சு பார்க்கல ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடியை வச்சு பார்க்கலாம். ரெண்டாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா டெலஸ்கோப் வச்சு பார்க்கலாம். அது நமக்கு ப்ரிஃபரபிள் இல்லை, எல்லாத்தையும் டெலஸ்கோப் இருக்காது. தென் ஒரு பின்ஹோல் கேமரால பார்க்கலாம். பின்ஹோல் கேமரா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அட்டை எடுத்துக்கோங்க. அந்த அட்டையில ஒரு அட்டையில குண்டூசியை வச்சு அல்லது ஊக்க வச்சு ஒரு ஓட்டையை போடுங்க. அதனுடைய நிழல் விழுகிற மாதிரி ரெண்டாவது அட்டையை வச்சு பாருங்க. மூணாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா நம்ம கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடியில நம்ம என்ன பண்ணோம்னா சூரியனை அப்படி நேரா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு செவத்துல அடிச்சோம்னா அந்த சூரியனுடைய பிம்பம் செவத்துல விழுகும். அந்த செவத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் இதை பார்க்கலாம். நேரடியா பார்க்காம மறைமுகமா இல்ல ஒரு தண்ணியை ஊத்தி வச்சு அதுல தெரியுற பிம்பத்தை பார்க்கலாம். இப்படி அதை பாக்குறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. போலரைசர் யூஸ் பண்ணி, கூலிங் கிளாஸ் இருக்குல்ல போலரைசர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஷார்ட் பீரியட்ல பாருங்க. அதே மாதிரி மேக கூட்டங்கள் மூடும் போது பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு அதை பாக்குறதுக்கு. எக்காரணத்தை கொண்டும் டைரக்ட் ஐ கான்டாக்ட் இல்லாம பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு நல்லது. கிரகணத்தின் போது எந்தவித கதிர்வீச்சும் ஏற்படாது. குறிப்பு, மரத்துல இருந்து மரம் எப்படி நிழல் தருதோ அதே மாதிரி சூரியன்ல இருந்து வர்ற ஒளிய வான்பொருள் ஏதோ ஒண்ணு மறைச்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் கிரகணம். எந்த ஒரு கதிர்வீச்சும் எக்காரணத்தை கொண்டும் வெளிவராது. கிரகணத்தின் போது வெளிய போறது டேஞ்சரா? கிரகணத்தின் போது வெளியில போறதுல எந்தவித ஆபத்தும் இல்லை. கிரகணத்தின் போது சமைக்கப்படுற உணவு கெட்டு போகுமா, அது பாய்சன் ஆகுமா அப்படின்னு பொதுவா பரவலாக வந்து நம்பப்படும். பொது மகாராஷ்டிரத்தை சேர்ந்த பாஸ்கராச்சாரியா ஆய்வு மையத்தின் உதவியோடு மைக்ரோபயாலஜிஸ்ட் ஸ்ரீகாந்த் அவர்களின் தலைமையிலான குழு ஜனவரி 15, 2020 ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது. அந்த ஆய்வு கட்டுரையோட முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா ஒரு உணவுப் பொருள் பாய்சன் ஆகுறதுக்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. அதனால உணவு பொருள் பாதிக்கப்படுது அது அப்படின்னு சொல்றதுல எந்தவித முகாந்திரமும் இல்லை. இதை யாரும் நம்பவும் வேண்டாம். Thank you.